இந்த நாளிலே மனுஷ திட்டம் தேவ திட்டம் அதை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் மனித திட்டம் அதன் மேல் வெளிப்படுகிற தேவ திட்டம் பிரைஸ் தி லார்ட் அப்போ மனிதனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது எல்லா விஷயத்திலும் ஆனால் பல வேளைகளிலே தேவன் ஆச்சரியமாக அதற்கு மேலாக தம்முடைய திட்டத்தை நடப்பிக்கிறார் வேதத்தில் அநேக சம்பவங்கள் இந்த விஷயத்தில் நமக்கு காணப்படுகிறது ஓரிரு சம்பவங்களை உங்களுக்கு நினைப்பூட்டி உங்கள் வாழ்க்கையிலே இந்த விசேஷமாக தேவன் அந்த காரியத்தை செய்ய போகிறார் அல்லேலூயா அதுதான் இன்றைய தேவ செய்தி உன் வாழ்விலே உண்டாயிருக்கிற மனித திட்டத்திற்கு மேலாக தேவன் தமது திட்டத்தை நிறைவேற்ற போகிறார் நடப்பிக்க போகிறார் அல்லேலூயா இதுதான் இன்றைய தேவ செய்தி விசுவாசத்தோடும் எதிர்பார்ப்போடும் கர்த்தரை நோக்கி பாருங்கள் திறந்த உள்ளத்தோடு என்னோடு பேசும் எனக்கு என்ன செய்ய போகிறீர் என்று சொல்லுகிற வாஞ்சையோடு ஒவ்வொருவரும் தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆபிரகாம் இஸ்மவேலுக்காக ஜெபித்தான் தேவனோ ஈசாக்கை கொண்டு அவருடைய திட்டத்தை நிறைவேற்றினார் அல்லேலூயா ஆதியாகமம் புஸ்தகம் 17வது அதிகாரம் 18 19 ஆகிய வசனங்களில் நாம் பார்க்கின்றோம் இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான் அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்றார் அல்லேலூயா தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் ஆபிரகாமின் சந்ததி விசுவாச சந்ததியாய் உருவாக்குகிற திட்டம் இஸ்ரவேல் என்கிற தேசத்தை உருவாக்குகிற திட்டம் முழு மனுக்குலத்துக்கும் எடுத்துக்காட்டாக ஆபிரகாமின் சந்ததியை எடுத்து நிறுத்துகிற ஒரு திட்டம் அதை குறித்த ஒரு வாக்கு தத்துவத்தை ஆபிரகாம் கொடுத்தார் அந்த வாக்கு தத்துவத்தின் நிறைவேறுதலாக அந்த வாக்கு தத்துவத்தினுடைய புத்திரனாக ஈசாக்கை தேவன் தெரிந்து கொண்டார் இந்த சூழலிலே வருடங்கள் பல கடந்து போனபடியினாலும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு எந்த ஏதுவும் சரீர பிரகாரமாய் இனி இல்லை என்கிற நிலையிலும் ஆபிரகாம் தனக்கும் ஆகாருக்கும் பிறந்த அந்த இஸ்மவேல் அவனை நீர் இந்த காரியத்தில் பயன்படுத்தும் என்று அர்த்தம் கொள்ளுகிற விதமாக இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஒரு ஜபம் பண்ணினான் கர்த்தரோ உடனே மறுபதில் கொடுத்தார் இல்லை உனக்கும் சாராளுக்கும் பிறக்க போகிற ஈசாக்கு என்கிற பிள்ளை அந்த பிள்ளையில் தான் என் உடன்படிக்கை நிறைவேற்றுவேன் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை அந்த பிள்ளை தான் சுமந்து செல்லும் என்று தெளிவாக பேசினார் அல்லேலூயா ஸ்தோத்திரம் இன்றைக்கு அன்பானவர்களே ஒருவேளை மனித திட்டங்கள் சில இஸ்மவேலுக்கு நேராக இருக்கலாம் அல்லது ஏதோ நடக்கவில்லையே இஸ்மவேல் ஆகட்டும் என்கிற நினைவில் சில காரியங்கள் இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டு வரலாம் ஆனாலும் நீங்கள் இந்த நாளில் உங்களுக்கு தேவன் தருகிற செய்தி இஸ்மவேல் அல்ல ஈசாக்கிடத்திலேயே வாக்கு தத்தம் நிறைவேறும் அல்லேலூயா எனவே அந்த ஈசாக்கு வருவதற்கு நீ பொறுமையுடன் காத்திரு ஆபிரகாமே தேவ திட்டத்தை உன் மனித ஆலோசனையினால் மாற்றாதே உன் பலவீனத்தை நீ நோக்கி பார்த்து இனி ஏது பிள்ளை பிறக்க போகிறது என்று சொல்லி இந்த இஸ்மவேலை ஆல்டர்னேட்டிவ் பிளானாக நீ கர்த்தரிடத்திலே கொண்டு வராதே தேவன் திட்டமிட்டால் அதை செய்து நிறைவேற்றுவார் அல்லேலூயா அவர் திட்டமிட்டதை யார் மாற்ற முடியும் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் சர்வ ஞானமுள்ளவர் அறியாமல் புரியாமல் திட்டமிட்டு அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார் எல்லாம் தெரியும் வருடங்களை பற்றி தெரியும் காலங்களை பற்றி தெரியும் ஆபிரகாமுடைய சரீரத்தை பற்றி தெரியும் சாராளுடைய சரீரத்தை பற்றி தெரியும் அவருடைய வயதுகளை பற்றி தெரியும் எல்லாம் அவருக்கு தெரியும்
திட்டமாய் அவர் பேசி இருக்கிறார். ஆனாலும் இந்த மனித சிந்தனை சும்மா இருக்காது. தன் பலவீனங்களை சிந்தித்துக் கொண்டே இருக்கும், தன் இயலாமைகளை சிந்தித்துக் கொண்டே இருக்கும். நாள் போக போக சோர்ந்து போகும். இனி இதுவாது நடக்கட்டுமே என்று ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிளானை கர்த்தருக்கே ப்ரப்போஸ் பண்ணோம். இதுதான் மாம்சம், இதுதான் மனுஷன், இதுதான் நாம். நீங்கள் உங்களை புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தருக்கு ஆலோசனை சொல்லி கொண்டிருக்கிறீங்க, உங்க வாழ்க்கை பற்றி தேவன் ஒன்றை சொல்லி இருக்க. நாட்கள் போகும் பொழுது, நீங்க நினைத்த நேரத்தில் அது நடக்காமல் இருக்கும் பொழுது, நீங்க கர்த்தருக்கு அடுத்த கட்ட ஆலோசனைகளை சொல்லி கொண்டிருக்கீங்களா? அதுவே உங்கள் ஜபமாக இப்பொழுது மாறி போனதா? பத்து வருடங்களுக்கு முன்பு நீ செய்த ஜபம் என்ன? இன்று நீ செய்கிற ஜபம் என்ன? உன் ஜபத்தை மாற்றிக்கொண்ட காரணம் என்ன? இந்த ஆபிரகாம் செய்த விஷயம்தானே நீங்களும் செய்கிறீர்கள்? இன்றைக்கு கர்த்தர் திட்டமாக உங்களோடு பேசுகிறார். மனித திட்டம் அல்ல, உன்னை குறித்த தேவ திட்டம் நிறைவேறும். அல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கே வாக்கு தத்தம். ஈசாக்குக்கு மட்டுமே வாக்கு தத்தம், இஸ்மவேலுக்கு அல்ல. அவன் பக்க வழியாய் நுழைந்தவன், அவன் மேல் கர்த்தர் வாக்கு தத்தத்தை வைக்க முடியாது. முறைப்படி வந்தவன், தேவ திட்டத்தின்படி வந்தவன், அல்லது வரப்போகிறவன், அவன் தான் ஈசாக்கு. அவனிலே தான் கர்த்தர் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு பி பிளான செயல்படுத்த விரும்பவில்லை, அவர் அந்த ஏ பிளான்ல தான் இன்னும் குறியா இருக்கிறார். அபிரஹாமை போல சிந்தனைகள் அங்கும் இங்கும் போய்விட்டதோ, ஜபங்கள் அங்கும் இங்கும் போய்விட்டதோ, இன்று தேவ பிள்ளையே மறுபடியும் கர்த்தரிடத்தில் வா. தைரியமாய் கர்த்தரை நோக்கிப்பார். எத்தனை வருஷத்துக்கு முன்னால உங்களுக்கு அவர் சொன்ன வாக்கு தத்தமா இருந்தாலும் அது நிறைவேறும். அல்லேலூயா. அவர் வாக்கு மாறாத தேவன் என்பதை நீங்கள் மறக்காதிருங்கள். அவர் சொன்னதை செய்கிற தெய்வம் என்பதை நீங்கள் மறவாதிருங்கள். உங்கள் சிந்தனையை ஆமென், கர்த்தர் சொன்னதை செய்வார் என்ற சிந்தையால் நிரப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக சொன்னதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. குறித்த வேலைக்கென்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. தரிசனம் மாறி போகவில்லை, தரிசனம் மறைந்து போகவில்லை, குறித்த வேலைக்கென்று அது வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்கள் மேல் கர்த்தர் வைத்த நோக்கங்களும் திட்டங்களும் கட்டாயம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது நிறைவேறும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யாராகிலும் இந்த விஷயத்திலே மனம் குழம்பி இருக்கிறீர்கள் என்றால், மனித திட்டங்களை கொண்டு வந்து போட்டு தேவ திட்டத்துக்கு எதிராக செயல்படுத்த பார்க்காதிருங்கள். அதை போட்டு ஜோமண்ணி கொண்டு இருக்காதிருங்கள். இன்றைக்கு உணர்த்தும் பொழுது, கர்த்தர் உணர்த்தும் பொழுது அதை விட்டுருங்க. ஆண்டவரே, நீங்க சொன்னது நடக்கட்டப்பா, நீங்க சொன்னதை செய்யப்பா. ஆண்டவரே, அதையே நான் ஒரே இப்படியா பிடிச்சிட்டு இருக்கிறேன்ப்பா, அதுக்காக மட்டுமே நான் ஜோமன்றேன்ப்பான்னு சொல்லி ஆண்டவரிடத்திலே உறுதியாக கேளுங்கள். கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்துல அவர் ரொம்ப கருத்தாக இருப்பார், ரொம்ப கருத்தாக இருப்பார். நீங்க மறந்தால் அவர் மறக்க மாட்டார். ஆமென். அல்லேலூயா. நிச்சயமாக, நிச்சயமாக தைரியமா அவரை விசுவாசிக்கலாம். நாட்கள் போகுது, ஆனால் அவர் போக மாட்டாருங்க. ஹல்லேலூயா. காலதாமதம் ஆகிறது, ஆனால் கர்த்தர் குறித்த வேளையில் கிரியை செய்கிறவராக்கும். அதனால இந்த நல்ல சிந்தனைகளால் நிரப்பப்பட்டு உறுதியோடு காத்திருங்கள். விசுவாசத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருங்கள். ஆண்டவர் சொன்னதையே தாரும் தாரும் என்று ஜபம் பண்ணி கொண்டிருங்கள். நிச்சயமாக, நிச்சயமாக தேவன் உனக்கு சொன்னதை செய்வார். அல்லேலூயா. பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். இரண்டாவதாக பாருங்கள், ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று திட்டமிட்டான். தேவனோ யாக்கோபை ஆசீர்வதிக்க வைத்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 27வது அதிகாரம் 33வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே அவன் யார்? நீ வரும் முன்னே அவன் எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்றான். இப்ப என்ன நடந்துருச்சு?
உங்களுக்கு சம்பவம் தெரியுமே. மூத்த மகன் அவன்தான் தகப்பனுடைய ஆசீர்வாதத்துக்கு உள்ள நபர். சட்டப்படி முறைப்படி ஈசாக்கும் அவன் மேல் அதிக அன்பு வைத்தான். கூடுதலாக அவன் நல்ல வேட்டையாடி விதவிதமா நல்ல வேட்டைக்கறி கொண்டு வருவான். அது தகப்பனுக்கு கொஞ்சம் சந்தோஷம், நாவுக்கு ருசி. அப்போ அவர் வந்து கடைசியா அந்த பையனையும் ஆசீர்வதிக்கலாம் என்று நினைக்கிறார். அப்படி அவர் மனித திட்டம். அவர் சொல்லுகிறார், ஏசா நீ போய் ஒரு ஃப்ரெஷ்ஷா நல்ல வேட்டைக்கறி கொண்டு வாப்பா, நான் அதை நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா அவனை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு. அவன் போயிட்டான். அவன் போய் ரொம்ப ஸ்பெஷலா தேடிக்கிட்டே அலைஞ்சிட்டு இருக்கான். அப்பா ஆசீர்வதிக்க போறாருனால வழக்கமா கொடுக்கறதெல்லாம் விட இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலா கிடைக்குமான்னு அங்க சுத்திட்டு இருக்கிறான். அதுக்குள்ள இங்க வேற திட்டம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இது உண்மையிலே நமக்கு பார்க்க ஒரு வித்தியாசமா தெரிஞ்சாலும் இதன் மேலே தேவனுடைய திட்டம் இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆரம்பத்திலே ஏசா இழந்தாச்சு, சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டாச்சு. அது மட்டுமல்ல, வசனம் சொல்லுகிறது தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே, நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன். அது கர்த்தருடைய சிநேகம், கர்த்தருடைய சிநேகம். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, ஆனால் அவர் எல்லாவற்றையும் முன்னறிந்தவரானபடியினால் அவருடைய தீர்மானம், அவருடைய திட்டம், அவருடைய சிநேகம். அல்லேலூயா. எனவே அந்த சிநேகத்தின்படி இப்ப தகப்பனுடைய திட்டம் மாறுகிறது. தகப்பனுடைய திட்டத்தில் யாக்கோபு ஒதுக்கப்பட்டவன். இவனுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடையாது. என் மூத்த மகனாகிய ஏசாவுக்கு தான் ஆசீர்வாதம். அதான் தகப்பனுடைய திட்டம். ஆனால் தகப்பனுடைய திட்டத்தின்படி ஒதுக்கப்பட்டவன், ஆனால் தேவனால் சிநேகிக்கப்பட்டவன் இந்த யாக்கோபு, அவனுக்கே ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீ முறைப்படி மூத்தவன் தான், அல்லது முறைப்படி இதுக்கு மற்ற ஒழுங்குகளின்படி தகுதி உள்ளவன் தான், ஆனால் தேவனுடைய அன்பை இழந்தாயோ, தேவனுக்கு பிரியமா இருக்க மறந்தாயோ, நீ அப்படி தண்ணீரை போல ஒரு ஒரு காரியத்தை கண்டவுன தளம்பி போகிற இருதயம் உள்ளவனா இருக்கிறாயோ, அது சீர் இல்லை என்று பைபிள் சொல்லுகிறது. ஏசா அவன் சீர் கெட்டவனா இருந்தான் அப்படின்னு சொல்லுது. பாருங்க, கர்த்தர் இதெல்லாம் முன்கண்டார். அவருடைய தன்மைகள் எப்படிப்பட்டது, அவன் எதை எதுக்கு இடம் கொடுப்பான், எதுக்கு இடம் கொடுக்க மாட்டான், எதை விரும்புவான், எதை விரும்ப மாட்டான். அவன் விலையேற பெற்றதை விற்று தீழ்ப்பானதை அனுபவிக்க போவான். அதெல்லாம் ஆண்டவருக்கு முதல்ல தெரியும். ஆனால் இந்த யாக்கோபோ தீழ்ப்பானதை கொடுத்து விலையேற பெற்றதை பெற்றுக் கொள்ளவான். அல்லேலூயா. அவன் மேல் கர்த்தர் அன்பு வைத்தார். யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஐ லவ் ஜேக்கப். அந்த அன்பு தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் ஈசாக்கின் மேல் இருந்தது போல தேவனுடைய சிநேகம் யாக்கோபின் மேல் இருந்தது. அல்லேலூயா. அவனுடைய உள்ளம் தேவன் விரும்புகிறதா இருந்தது. தாவீதை பற்றி கர்த்தர் சொல்லுவார், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். அதே மாதிரி யாக்கோபை பற்றி சொல்லும் பொழுது, நான் அவனை சிநேகித்தேன். அல்லேலூயா. பட்சபாதம் இல்லாத தெய்வம், மிகுந்த நீதி உள்ள தெய்வம் ஒருவனை சிநேகிக்கிறார் என்றால் அது மிகப்பெரிய பாக்கியம். அல்லேலூயா. கர்த்தருடைய அன்பை பெற்ற தேவ ஜனமே, அழைக்கப்பட்ட நீ தேவனிடத்தில் அன்பு பெற்றிருக்கிறாய் என்பதை மறக்க கூடாது. அல்லேலூயா. அந்த அன்பு உங்க மேல இருக்கிறது, அதனால தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அந்த அன்பு உங்க மேல இருக்கிறது, அதனால தான் கர்த்தர் உங்களை அபிஷேகித்து இருக்கிறார். அவருடைய முத்திரையை உங்க மேல வச்சிருக்கிறார். எல்லார் மேலையும் வைக்க மாட்டார். அன்பு, அந்த அன்பை பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியின் மூலம் தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று ரோமர் 5:5 சொல்லுகிறது. நீங்கள் அன்பை பெற்றவர்கள், ஆவியை பெற்றவர்களே, நீங்கள் தேவனுடைய அன்பை பெற்றவர்கள். யூ ஆர் பெலவர்ட் ஒன்ஸ், அன்புக்குரியவர்கள், பிரியமானவர்கள். ஆமென். அப்போ இந்த அன்புக்குரியவனுக்கு ஆசீர்வாதம் தானா வருகிறது. அல்லேலூயா. தேவனால் அன்பு கூறப்பட்டவன், சிநேகிக்கப்பட்டவன், அவன் பாருங்க ஒரு பயற்றங்கூலினாலே சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். அப்பாவுடைய ஆசீர்வாதம் தப்பாமல் அவன் வழிக்கு வருகிறது. 20 வருஷம் மாமா வீட்டுல உழைச்சு மாமா சம்பளத்தை குறைச்சாலும் தேவன் அவனை நல்ல வண்ணம் தான் அங்கிருந்து கொண்டு வந்தார்.
அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு உண்டாயிற்று. நாலாவதாக யாப்போக்கு நதிக்கரையில் ஒரு இரவு முழுவதும் போராடினான். தேவனுடைய ஆசீர்வாதம் அவன் தலையின் மேல் வந்தது. நான்கு விதமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்த மனிதன் இந்த யாக்கோப். ஏன்? கர்த்தரால் சுனேகிக்கப்பட்டவன். தகப்பனுடைய சுனேகம் ஏசாவுக்கு நேராய் போகட்டும், நீ பயப்படாதே, நீ பரம தகப்பனுடைய சுனேகத்துக்கு ஆளாக இரு, அப்பொழுது நீ ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை நிச்சயம் பெறுவாய். அல்லேலூயா. சில வீட்டில் சில பிள்ளைகள் புறக்கணிக்கப்படுவது உண்டு, மதிப்பில்லாமல் நடத்தப்படுவது உண்டு, காரணமும் இருக்கும். ஆனாலும் அப்படி யாராவது இந்த வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா, எங்க அப்பா சொத்து விஷயத்துல எனக்கு இப்படி பண்ணிட்டாரு, இல்ல என் படிப்பு விஷயத்துல இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, அதை ஒண்ணு செஞ்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், இப்படி எல்லாம் பலவித சிந்தனைகளில் நீங்கள் இருக்கலாம். என்கிட்ட இப்படி ஒரு வார்த்தை எங்க அப்பா சொல்லிட்டாங்களே, அம்மா சொல்லிட்டாங்களே, வருத்தத்தோட இருக்கலாம். நீ அந்த அப்பாவுடைய பார்வையிலே அன்பை பெற முடியாம இருந்திருக்கலாம். அப்பாவுடைய அன்புக்கு அம்மாவுடைய அன்புக்கு ஏற்றவனா இல்லாம இருந்திருக்கலாம், ஏற்ற மகளா இல்லாம இருந்திருக்கலாம். ஏன்னா சிலவேளை உன்னை பற்றின வதந்திகள் கூட பெற்றோர் நம்பி இருக்கலாம். நீ செய்யாத ஒன்றை செய்தாய் என்றே அவர்கள் நினைத்திருக்கலாம். பல்வேறு சூழ்நிலைகள் உலகத்திலே இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் மகனே மகளே, நீ இன்றைக்கு கர்த்தருக்கு நேராய் உன் இதயத்தை திறந்து கர்த்தரை திருப்திப்படுத்தி வாழணும், கர்த்தருக்கு பிரியமா வாழணும் என்கிற அர்ப்பணிப்போடு வருவாய் என்றால் நிச்சயமாக இந்த தேவனுடைய சிநேகம் உன் மேல் இருக்கும். அல்லேலூயா. தேவனுடைய சிநேகம் உன் மேல் இருந்தால் உன் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அந்த பர்த் ரைட், ரெண்டு பேரும் ஒரே கருவில் உருவாகி பிறந்தவர்கள் தான், ஈக்குவல் ரைட்டு. ஆனா என்னமோ அந்த சட்டத்தின்படி முதல்ல வெளிப்பட்ட ஏசாவுக்கு அதை கொடுக்க வேண்டும் என்று தகப்பன் தீர்மானித்து விட்டார். ஆனா கர்த்தரோ அந்த ஒரே கருவில் உருவான இந்த யாக்கோபை சிநேகித்து அவனை இந்த காரியத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்கிற பிதாக்களின் வம்சத்தில் அவனை தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். எவ்வளவு அழகாக அதை நிறைவேற கர்த்தர் அனுமதி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்விலே ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயா? நீ முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டியது தேவ சிநேகம். அல்லேலூயா. தேவ சிநேகத்தை பெற்றுக்கொண்டால் நிச்சயம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். பாருங்கள், ஏசா அன்னைக்கு எத்தனையோ வேட்டக்கறியெல்லாம் வந்த பிறகு விட்டு விட்டு ஸ்பெஷல் வேட்டக்கறியை தேடிக்கிட்டே இருந்து கடைசியில எல்லாம் பிடிச்சி கொண்டு வந்து சமைச்சு அழகா கொண்டு வந்து அப்பாவுக்கு கொடுத்தான்னா அதுக்கு முன்னாடி ஆசீர்வாதம் அவனை விட்டு கடந்து போய்விட்டது. அவன் சொல்றான், அப்பா இந்த ஒரு ஆசீர்வாதம் தான் பாக்கி வச்சிருக்கீங்களா, வேற எதுவும் எனக்கு தர்றதுக்கு இல்லையா? அப்ப அந்த அளவுக்கு இந்த தகப்பன் ஏசாவை ஆசீர்வதித்திருக்கிறான். ஆனா ஏசான்னு நினைச்சு யாக்கோபு ஆசீர்வதிச்சுட்டான். ஆசீர்வாதத்தை அவன் தலையில வச்சுட்டான். இவனை அவனுக்கு அடிமையா இருன்னு வச்சுட்டான். எப்படி பாருங்கள், தகப்பனுடைய திட்டம். ஆனா தேவன் அதை எப்படி யாக்கோபுக்கு ஃபேவரா திருப்பினார் பாருங்க. ஆகையினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணுமா? உங்கள் கையின் பிரயாசம் மட்டும் போதாதுங்க, உங்க உழைப்பு மட்டும் போதாதுங்க, உங்க நல்ல அறிவு மட்டும் போதாதுங்க, உங்க அனுபவம் மட்டும் போதாதுங்க, உங்களுக்கு நிறைய பேர் தரக்கூடிய ஆலோசனைகள், பாரம்பரியமா செய்து வருகிற தொழில் எல்லாமே குட், நல்லதுதான். ஆனா ஆசீர்வதிக்கப்படணுமா? தேவ சுநேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. தேவ சுநேகம் உங்க மேல இருந்துச்சுன்னா ஆசீர்வாதங்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்க வழியிலே வரும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ சுநேகம், கர்த்தரால் அன்பு கூறப்பட்டவன், கர்த்தரால் அன்பு கூறப்பட்டவள் என்ற நிலைக்கு நீங்க வாருங்க. மனுஷனை பிரியப்படுத்தும்படி வாழாதீங்க. மனுஷன் மேன் பிளீசர்ஸா இருக்காதீங்க. மனுஷன் உனக்கு என்ன செய்வான்? நீ தேவனை பிரியப்படுத்து. அல்லேலூயா. தேவனை பிரியப்படுத்துங்க. கர்த்தர் தந்த தொழிலை வச்சு தேவனை பிரியப்படுத்துங்க. கர்த்தர் தந்த விவசாயத்துல தேவனை பிரியப்படுத்துங்க. கர்த்தர் தந்த வேலையை வச்சு அதுல வேலை ஸ்தலத்துல தேவனை பிரியப்படுத்துங்க. எந்த ஒரு காரியத்தில் ஊழியத்தில் ஆசீர்வதிக்கப்படணுமா? தேவனை பிரியப்படுத்துங்க, தேவனை பிரியப்படுத்துங்கள். தேவனை பிரியமாய் நீங்கள் நடந்து கொண்டால் கர்த்தருடைய பிரியம் உங்கள் மேல் இருக்கும். நீங்கள் தானாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அதை யாராலும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. ஈசாக்கும் தடுக்க முடியல, ஏசாவும் தடுக்க முடியல.
யாரும் தடுக்க முடியவில்லை, லாபானும் தடுக்க முடியவில்லை. அல்லேலூயா. அதுதாங்க தேவ ஆசீர்வாதம், அதுதான் கர்த்தருடைய சிநேகத்தின் அடிப்படையில் வரக்கூடிய ஆசீர்வாதம். ஆகவே விசுவாசிகள், தேவ பிள்ளைகள், ஊழியர்கள், இதை நல்லா புரிந்துக்குங்க. நீங்க எப்பவுமே நம்ம ஆண்டவரை நம்ம பிரியப்படுத்தணும், ஆண்டவர் பிரியமா நடக்கணும், அவருடைய அன்பு எம்மேல இருக்கணும், அவருடைய கோபத்துக்கு நான் ஆளாயிடக்கூடாது. இந்த கவனத்தோட இருங்க. நீங்க எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கென்றே செய்யுங்கள். வசனம் அப்படித்தான் நமக்கு சொல்லுங்க. எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் மனப்பூர்வமாக கர்த்தருக்கென்றே செய்யுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில எத்தனையோ கிரியைகளை செய்றீங்களே, யாருக்காக செய்றீங்க, யார பிரியப்படுத்த செய்றீங்க? சிலதெல்லாம் உங்களுக்கு பிரியம் இல்லை அறகுறை, ஆனா ஒரு ஒரு ஆளை பிளீஸ் பண்றதுக்காக அதை போய் செஞ்சிட்டு இருக்கிறீங்க. கர்த்தருக்குன்னு செய்யுங்க, கர்த்தருடைய வேத வசனத்தின்படி செய்யுங்க. எக்காலமும் நிற்பீர்கள், கர்த்தருடைய அன்பு உங்க மேல நிலைச்சிருக்கும். அப்படி அன்பு உங்க மேல நிலைச்சிருந்ததுன்னா ஆசீர்வாதம் கட்டாயம் உங்க மேல தங்கி இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு சில வேளை எனக்கு அது இல்லை, இது இல்லை, நான் இவ்வளவு பிரயாசப்பட்டேன், எனக்கு கிடைக்கல அப்படியெல்லாம் சொல்லி நீங்க வேதனையோட இருக்கிறீங்கன்னா, நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம், இன்றைக்கு ஆண்டவரே நான் ஆசீர்வாதத்தை கவனத்துல வச்சு ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரே பாதையை விட்டுட்டு இப்போ கர்த்தரை பிரியப்படுத்தணும் என்கிற ஒரு காரியத்துக்குள்ள நான் வருகிறேன். அது சரியாகும் போது இது தானாக வரும். புரியுதா உங்களுக்கு? இத இந்த கவனத்தை விட்டுட்டு, கர்த்தரை பிரியப்படுத்துற காரியத்தை விட்டுட்டு, எப்படா அதை பெருக்கலாம் இதை பெருக்கலாம் என்று அதுக்கு நேரா ஓடிக்கிட்டு இருந்தீங்கனாக்க நிச்சயமாக ஆசீர்வாதம் பெருக முடியாது. ஹல்லேலூயா. இன்னொன்னு, அதுல ஒரு பேசிக் திங்க பாத்தீங்களா, நீங்க கர்த்தரையே பிரியப்படுத்தணும், கர்த்தரை சித்தப்படி வாழணும், கர்த்தருக்கு பிரியமானது அப்படியே உங்க மைண்ட் நல்லா அதுல உருவாயிருச்சுன்னா கர்த்தர் உங்களை நம்பி பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை தருவார். ஏன்னா நீங்க அவரை விட்டு விலக மாட்டீங்க. எப்பவுமே உங்க கவனம் எதுல ட்ரெயின் ஆகிருச்சுன்னா கர்த்தரை பிரியப்படுத்தணும், கர்த்தரை பிரியப்படுத்தணும். மற்றவர்கள் ஆசீர்வாதம் வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, அங்க போயிருவாங்க. கர்த்தரை பிரியப்படுத்தவே மாட்டார்கள், கர்த்தருடைய சித்தத்தை பற்றி யோசிக்க மாட்டாங்க, தேவ பயத்தையும் இழந்துருவாங்க, தேவ பக்தியும் இழந்துருவாங்க, உலகத்துல கிடைத்த நன்மைக்கு நேரா பின்னால போயிருவார். அந்த உள்ளம் கர்த்தருக்கு தெரியும். அதனால இவன் என்ன வந்தாலும் என்னதான் நேசிப்பான், என் அன்புக்கு பாத்திரமா வாழ்வான் என்பதை உறுதிப்படுத்தும். அதை நீங்க லைஃப் லாங் உறுதிப்படுத்தணும். அதுல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா உங்களை நம்பி கர்த்தர் ஆசீர்வாதங்களை ஊற்றிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. கொஞ்சம் பணம் உங்க கையில கூடுதலா வந்துருச்சுன்னா என்ன பண்றீங்க? அதை வச்சு உங்களை டெஸ்ட் பண்ணிக்கிடுங்க. கொஞ்சம் பணம் உங்க கையில கூடுதலா வந்துச்சு, அதை கர்த்தருக்கு பிரியமா செலவு பண்றீங்களா, பயன்படுத்துறீங்களா, இல்ல உடனே உங்க சொந்த திட்டங்கள் போட்டு கடைசியில எல்லாம் செலவழிச்சு முடிச்சிடுறது. அப்புறம் ஒன்றும் இல்லை, அது கிடைக்கல, இது கிடைக்கல, இப்படியே வருத்தப்பட்டு கொண்டு இருப்பது. அப்ப அந்த விஷயத்துல பொருளாதாரத்துல பிரச்சனை வருது, பணம் வரவு குறையுது, கடன் ஏறிக்கொண்டு போகுது. அப்ப நீங்க கவனம் செலுத்த வேண்டியது, ஆண்டவரே நான் எந்த காரியத்துல உங்களை பிரியப்படுத்த தவறுனேன், என்ன மன்னிங்க, இந்த பொருளாதார விஷயத்துல எதுல உங்களை பிரியப்படுத்தாம நான் நடந்துகிட்டேன். அந்த அளவுக்கு நீங்க அந்த இடத்துல நீங்க ஜோம் பண்ணி பாருங்க. அப்படி ஜோம் பண்ண ஆரம்பிங்க, கர்த்தர் சில காரியங்களை மனசுல தருவார். ஆண்டவரே அந்த செலவை நான் குறைச்சிக்கிறேன், அல்லது அதை விட்டுறேன், அதை ஆசையில செஞ்சிட்டேன், இனி செய்ய மாட்டேன். இப்படி கரெக்ட் பண்ணுங்க. இனி கர்த்தர் கையில அதிகமா தரும் பொழுது பழைய நிலைமைக்கு போக கூடாது, திரும்பவும் கொஞ்சம் தேவ பயத்தோட, ஆண்டவரே இதெல்லாம் தந்திருக்கீங்களப்பா, என்ன செய்யட்டும், எப்படி செய்யட்டும், தனி ஜபத்துல கொஞ்சம் ஆலோசனை கேட்டு செய்யுங்க, அது அவருக்கு ரொம்ப பிரியமா இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சொத்தை தந்தாரா, கட்டடத்தை தந்தாரா, வேறுள்ள ஆசீர்வாதங்களை தந்தாரா, எல்லாவற்றையும் வைத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு பிரியமாய் நடவுங்கள். அதே மாதிரி பணம் மட்டுமல்ல, ஒரு உயர்வை தந்தார், ப்ரமோஷன், ஒரு பதவி, ஒரு பொசிஷன், ஏதாவது ஆண்டர் தந்தார்னா ஓட்டன்னா ஏறி உட்கார்ந்துட்டு இஷ்டம் போல பண்ற. எதுக்கு நம்மளை உயர்த்தினார் ஆண்டவர், அதை பற்றி சிந்திக்கிறது கிடையாது.
கர்த்தர் எதுக்காக என்னை உயர்த்தினார், நோக்கம் வச்சிருப்பார், முகாந்திரம் இல்லாமல் ஒன்றும் செய்ய மாட்டார். அதை பற்றி சிந்திச்சு அதுல அந்த பதவியில அவரை பிரியப்படுத்தும், அந்த உயர்வில் கர்த்தரை பிரியப்படுத்துங்க, அந்த கர்த்தருடைய அன்பு உங்க மேல இருக்கட்டும், அதை விட்டுறாதீங்க. அது இருந்துச்சுன்னா அந்த பதவியில நீங்க நீடித்திருப்பீங்க, இன்னும் பதவிகளை தருவார், இன்னும் பொறுப்புகளை தருவார், ஆசீர்வதிப்பார். வேற என்ன காரியம், எந்த விஷயத்திலும் அப்படிதான், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா நீங்க கர்த்தர் பிரியமா இருங்க. அல்லேலூயா. உங்களை நம்பி ஆசீர்வதிப்பார், நம்பி ஆசீர்வதி. ஒரு விலையேறப்பெற்ற பொருளை ஒரு பாத்திரத்துல சேமித்து வைக்கணும்னா அந்த பாத்திரம் எப்படிப்பட்டதுன்னு செக் பண்ணாம யாராவது அதுல தூக்கி கொண்டு ஊற்றுவாங்களா? செய்ய மாட்டாங்க. அந்த பாத்திரம் எப்படி இருக்கு, அதுதான் இந்த பாத்திரம். ஆசீர்வாதத்தை நம்ம மேல வைக்கணும்னா இந்த பாத்திரம் அதுக்கு சரியா இருக்கணும். அதுல மிக முக்கியமான அடிப்படை, கர்த்தரால் அன்பு கூறப்பட்டவர்களாய், கர்த்தருக்கு பிரியமானவர்கள். அதான் கரெக்டான வார்த்தை. யூ ஷுட் பி எ பிலவட் ஆஃப் காட், பிலவட் ஆஃப் காட். கர்த்தர் பிரியமான பிள்ளையா இருக்கணும். இதை நீங்க கவனித்துக் கொள்ளுங்கள். இப்படி யாக்கோபை தகப்பன் இந்த விஷயத்துல வேண்டாம், இவனுக்கு ஆசீர்வாதம் வேண்டாம், எல்லாத்தையும் ஏசா கொடுப்போம்னு நினைத்த பொழுது கர்த்தர் அருமையா அந்த யாக்கோபுக்கே கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் அழகா செய்வார், அதை அழகாய் செய்வார். எல்லா விஷயத்திலும் ஆண்டவர் அழகாய் செய்வார். லாபான் கூட இனி யாக்கோபுக்கு ரொம்ப கொடுக்க கூடாதுன்னெல்லாம் திட்டம் போட்டான், ஆனா கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக, இந்த யாக்கோபு கல்யாணம் பண்ண வேளையில உங்களுக்கு சம்பவம் தெரியும், லேயாளையும் ராகேலையும் விவாகம் பண்ணினான். பண்ணிட்டு லேயாளை அற்பமாக எண்ணினான், அவ தோற்றத்துல கொஞ்சம் பார்வை கூச்ச பார்வைன்னு சொல்லிக்கிட்டு அற்பமாக எண்ணினான். இப்போ கணவனால் அற்பமாய் எண்ணப்பட்டவள் லேயாள், ஆனால் தேவனிடம் கிருபை பெற்றவள். அல்லேலூயா. அதனால் அவளையே பெருகும்படி செய்தார், பெருகும்படி செய்தார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஈசாக்கு மேல வாக்குத்தத்தத்தை நிலைநிறுத்தின தேவன், தேவனால் சிநேகிக்கப்பட்ட யாக்கோபின் மேல் ஆசீர்வாதத்தை நிலைநிறுத்தின தேவன், தேவனிடத்தில் கிருபை பெற்ற இந்த லேயாள் மேல் மல்டிபிளிகேஷன், பெருகுதல், பெருகுதலின் ஆசீர்வாதத்தை அவள் மேல் நிலைநிறுத்தினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 29:30-31 வாசிக்கிறேன். ஆதியாகமம் 29:30-31. யாக்கோபு ராகேலை சேர்ந்தான், லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்தில் சேவித்தான். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார், ராகேலோ மலடியாயிருந்தாள். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவ மேல கிருப வச்சார். என் மகளை இவன் அந்த சரீர தோற்றத்தை வச்சு அற்பமாய் எண்ணுகிறானே, நான் அவனுக்கு மனைவியா கொடுத்து அவளை நேசிக்கவில்லையே, அவளை ஒதுக்குகிறானே, அற்பமாய் எண்ணுகிறானே என்று சொல்லி கர்த்தர் லேயாள் மேல ஒரு கிருபை வைத்தார். அல்லேலூயா. மனிதனால் ஒதுக்கப்படுகிறவர்களுக்கு தேவனிடத்திலிருந்து கிருபை கிடைக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒருவேளை சகோதரியே, உங்கள் கணவனாரிடத்திலிருந்து இதே விதமான ஒரு ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு உண்டாகி கொண்டிருக்கிறதா? யோசிச்சு பாருங்கள். கணவனால் அற்பமாய் எண்ணப்பட்டவள், என்னைக்கு அந்த கணவன் உங்களை அற்பமா எண்ணி வித்தியாசமா நடத்துகிறாரோ அன்னைக்கே உங்க பரலோக தேவனிடத்திலிருந்து ஒரு கிருபை உங்க மேல நிக்குது, அதை பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்புறம் அவளுக்கு பிள்ளைகளை ஆண்டவர் பெருக பண்ணினார். லேயாளுக்கு அப்படியே பெற்றுக்கொண்டே இருக்கிறார். ராகேலுக்கு கொஞ்ச காலம் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தார். எதுக்கு? இதான் காரணம், இவன் அவளை அற்பமா எண்ணினான்.
அவளுக்கு பிள்ளை கொடுக்காம ராகேலுக்கு 1 2 3 னு கொடுத்திருந்தா அப்படியே ஆகார துரத்தி விட்ட மாதிரி கூட துரத்தி விட்டுருப்பாங்க யாக்கோபு ராகேலும் சேர்ந்து இல்லையாள இல்லையா ஆகவே கர்த்தர் அவளுக்கு பாதுகாவலாக அந்த லேயாளுக்கு மேன்மையாக அவளுக்கு ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணினார் அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் இன்னைக்கு எந்த இடத்துல நீங்க அற்பமா எண்ணப்படுறீங்க கர்த்தர் உங்களை உயர்த்துவார் கர்த்தர் உங்க மூலம் பெருக்கத்தை கட்டளையிடுவார் ஆசீர்வாதங்களை நன்மைகளை மேன்மைகளை பெருக செய்வார் நீங்க கர்த்தருடைய கிருபையை பெற்றிருக்கிறீங்க ஆகவே வெறும் கணவனுடைய அந்த இல் ட்ரீட்மெண்ட்டை நினைச்சு நினைச்சு அழுது கொண்டிருக்காதீங்க அந்த கண்ணீரை கர்த்தர் பாதத்துல செலுத்துங்க நீங்கள் கணவன் பேசுகிற வார்த்தைகளால் காயப்பட்டு அவன் நடத்துகிற முறைகளால் இருதயத்தில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது பக்கத்து வீட்டு அக்காட்ட போய் சொல்லிட்டு இருக்காதீங்க கர்த்தரிடத்திலே அவருடைய சமூகத்திலே உங்க கண்ணீரை விடுங்க அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் ஆண்டவருடைய கிருபையை உங்களுக்கு கொண்டு வரும் அநேக தங்கள் கணவன் தங்களுக்கு கஷ்டப்படுத்தினா உடனே அம்மாவுக்கு போன் பண்றது அக்காவுக்கு சகோதரிகளுக்கு போன் பண்றது அல்லது நண்பர்களுக்கு போன் பண்றது இல்ல ஊழியக்காரங்களுக்கு போன் பண்ணி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது இதெல்லாம் வேண்டாங்க உங்கள் குடும்பத்துக்குள்ளே இறங்கி கிரியை செய்யக்கூடிய ஒரே ஒருவர் கர்த்தர் தான் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படி உங்களுக்கு அந்த குடும்பத்துக்குள்ளே என்ன வேதனை இருக்கோ கஷ்டம் இருக்கோ தனிமையில் உட்கார்ந்து உங்க உணர்ச்சியும் உங்க வேதனையும் உங்களுடைய அழுகையும் கண்ணீரையும் கர்த்தருடைய பாதத்திலே ஊற்றுங்கள் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் அல்லேலூயா சரி கணவன் மட்டுமல்ல உங்களை நடத்துறவங்களால நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீங்க பெற்றோரா இருக்கலாம் ஆசிரியரா இருக்கலாம் வேலை ஸ்தலத்துல உங்க மேல இருக்கிற மேலதிகாரியா இருக்கலாம் சிலர் ஊழியக்காரர்கள் மூலம் கூட கஷ்டப்படுத்தப்படுகிறார்கள் எங்கெல்லாம் நீங்க யாரால் நடத்தப்படுறீங்களோ அவங்க உங்களை அற்பமா எண்ணி நடத்துறாங்களா உங்களை நீங்க வேதனைப்படுற விதத்துல பேசுறாங்களா நடந்து கொள்றாங்களா நடத்துறாங்களா தயவு செய்து இதை மனசுக்குள்ள வச்சு அங்க அதை உருவாக்காம அது உங்களுக்கு கேடை உண்டாக்கும் இயேசுவின் பாதங்களில் அந்த கண்ணீரை தவறாமல் ஊற்றுங்கள் அந்த பெருமூச்சுகளை கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றுங்கள் அந்த ஜெபத்திலே கர்த்தரிடத்திலே இதை கொட்டுவீர்கள் என்றால் அன்னாள் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ மனம் கசந்து அழுது கர்த்தருடைய பாதத்தில் விண்ணப்பம் பண்ணின பொழுது அவளுக்கு விடுதலை அவளுக்கு சாமுவேல் அவளுக்கு ஆசீர்வாதம் அல்லேலூயா இதுதான் வழி இதுதான் வழி சிலர் ஒருவேளை என் கணவனோ என் மேல அன்பா இருக்காம வேற எங்கேயோ அன்பா இருக்கிறாரு அப்படி கூட நிறைய பேர் கஷ்டப்படுகிறீர்கள் யார் அப்படி கஷ்டப்படுறவங்க அந்த வார்த்தையை என்னை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அதை போய் நாலு இடத்துல சொல்லி கொண்டிருக்கிறதுக்கு பதில் கர்த்தருடைய பாதத்துல தனிமையா உட்கார்ந்து நீங்க ஆண்டவரிடத்துல சொல்லுங்க கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்வார் அல்லேலூயா ஸ்தோத்திரம் இந்த ராகேல் கணவனுடைய பெரிய அன்பை பெற்றாள் ஆனா பாருங்க அவளுடைய வாழ்க்கை அந்த யாக்கோபு வந்து திரும்ப கானானுக்கு வந்ததை சுதந்திரிக்கிறதுக்கு மூன்று நாள் பிரயாணமா ஒரு நாள் பிரயாணமா அதிலே முடிஞ்சு போயிடுச்சு உள்ள வரல யாக்கோபுடைய சுதந்திரத்தை அனுபவிக்கிறதுக்கு ராகேலுக்கு கொடுத்து வைக்கல கணவனுடைய அன்பெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் கணவனால் அற்பமா எண்ணி ஒதுக்கப்பட்ட லேயாள் அவ என்ன பண்றா கணவனோடு வந்து இந்த யாக்கோவின் சுதந்திரத்துல உட்கார்ந்து நீடித்த காலம் அதை அனுபவித்தாள் அல்லேலூயா பழைய ஏற்பாட்டு காலத்துல கல்லறை ரொம்ப முக்கியமானது அப்போ இந்த ராகேலுக்கு வழி அருகே கல்லறை லேயாள் தான் பிதாக்களின் கல்லறையிலே அவளுக்கு இடம் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா பைபிள் நமக்கு திருஷ்டாந்தமா எழுதி தரப்பட்டிருக்கிறது அந்த ரைட் சென்ஸ்ல அந்த வார்த்தைகளை நம்ம புரிஞ்சுக்கிடணும் ஆகவே கணவனுடைய அன்பு மட்டும் போதாதுங்க கர்த்தருடைய அன்பும் உங்களுக்கு வேணும் அல்லேலூயா கணவனுடைய தயவு மட்டும் போதாதுங்க கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு வேணும் அல்லேலூயா ஒருவேளை நீங்கள் கணவனால் அன்பு கூறப்பட்டிருந்தால் சந்தோஷம் ஆனா அதுல மட்டும் ஆகிடாதீங்க கர்த்தருடைய கிருபையிலே நீங்கள் நிலைத்திருக்கணும் அந்த கிருபையை அதிகமாக நாடிக்கொண்டே இருக்க வேண்டும் அல்லேலூயா அப்ப இதுவும் வாய்க்கும்
யாராவது இந்த மாதிரி கஷ்டப்படுத்தப்படுகிறீர்கள் அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு அன்பானவர்களே நிச்சயமாய் நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்க நான் சொல்ற அந்த ஒரு வார்த்தை அப்படியே எடுத்துங்க இனி மனுஷன்ட போய் என்னோட இந்த பிரச்சனையை நான் சொல்ல மாட்டேன் எத்தனையோ மனுஷன்ட நான் சொல்லி பார்த்துட்டேன் ஒன்றுமே நடக்கல சில மனிதர்கள் இடப்பட்டு பேச ஆரம்பிச்ச பிரச்சனை ட்விஸ்ட் ஆகுது இன்னும் வித்தியாசமான ரூபம் எடுக்குது பிரச்சனை கடைசியில பார்த்தா கணவனுக்கு மனைவிக்குள்ள உறவு இன்னும் மோசமா போயிட்டு இருக்கு கண்ணீர் வேதனை பெருகி கொண்டிருக்கிறது அதனால ஒரேடியா கர்த்தரை பிடியுங்கள் கர்த்தருடைய பாதத்துல மட்டும் உட்கார்ந்து கண்ணீர் விடுங்க தனிமையில் உட்கார்ந்து கண்ணீர் விடுங்க அந்த அழுகைக்கு நிச்சயம் பெரிய பிரயோஜனம் வரும் அல்லேலூயா அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை கர்த்தர் உங்களுக்கு நீரூற்றாக மாற்றி கொடுப்பார் ஆமென் வேற எந்த பிரச்சனையினால் இன்றைக்கு நெருக்கப்படுகிறவங்களா இருந்தாலும் நீங்க கர்த்தர் பாதத்திலே உங்கள் கண்ணீரை விட கற்றுக்கொள்ளுங்கள் பெரிய ஜெயத்தை நீங்கள் பெறுவீர்கள் அல்லேலூயா நெருக்கப்பட்டேன் தள்ளப்பட்டேன் நேசர் நீர் அணைத்தீரே நெருக்கப்பட்டேன் தள்ளப்பட்டேன் நேசர் நீர் அணைத்தீரே கைவிடப்பட்டு கதறினே கைவிடப்பட்டு கதறினே கர்த்தர் நீர் தேற்றினீ கர்த்தர் நீர் தேற்றினீ என் இயேசு ராஜாவுக்கு எப்போதும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம் அல்லேலூயா கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு ஆறுதல் செய்வார் மனிதன் ஒதுக்கி இருக்கலாம் ஆனால் கர்த்தர் நிச்சயம் உங்களை உயர்த்துவார் ஹல்லேலூயா நான்காவதாக யோசேப்பு தன் மூத்த மகனாகிய மனாசே முதல்வனாக்கப்பட வேண்டும் அல்லது தாத்தா யாக்கோபுடைய வலதுகரத்தின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று திட்டம் வச்சிருந்தார் அந்த யோசேப்புடைய திட்டத்தை கர்த்தர் மாற்றி எப்பிராயீம் என்கிற இரண்டாவது பிறந்த மகனுக்கு யாக்கோபு என்கிற தாத்தாவுடைய வலதுகரத்தின் ஆசீர்வாதம் கிடைக்கவும் அதனால் அவன் பிந்தின நாட்களில் அதிக பெருக்கத்தை அடையவும் அதிக ஜனப்பெருக்கமுடையவனாய் மாறவும் அப்புறம் இஸ்ரவேலிலே யூதாவுக்கு அடுத்தபடி தலைமை கோத்திரமாக மாறவும் கர்த்தர் கிருபை செய்தார் அல்லேலூயா ஆதியாகமம் 48வது அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது தகப்பன் தன் வலது கையை எப்பிராயீமுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு அது தனக்கு பிரியமில்லாதபடியால் எப்பிராயீமுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசேயுடைய தலையின் மேல் வைக்கும்படி எடுத்து என் தகப்பனே அப்படி அல்ல இவன் மூத்தவன் மனாசே மூத்தவன் இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றான் அவன் தகப்பனாகிய யாக்கோபோ அதை தடுத்து அது எனக்கு தெரியும் என் மகனே எனக்கு தெரியும் இவனும் ஒரு ஜனக்கூட்டம் ஆவான் இவனும் பெருகுவான் யார் மனாசே அவனும் ஜனக்கூட்டம் ஆவான் அவனும் பெருகுவான் இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான் அவனுடைய சந்ததியார்
திரளான ஜனங்கள் ஆவார்கள் என்றான். அல்லேலூயா. யோசேப்பு என்கிற மனிதனுடைய தகப்பனுடைய திட்டம் மனாசே நம்பர் ஒன், ஆல்வேஸ் எப்ராயிம் நம்பர் டூ. இந்த திட்டத்திலே அவன் இருந்தபடினாலே யாக்கோபு என்கிற அந்த தகப்பன் சாகிறதுக்கு முன்னாடி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க கொண்டு வந்த பொழுது இவன் கவனமாக யாக்கோபுடைய வலதுகைக்கு நேராக மூத்தவன் மனாசே நிறுத்தி இடதுகைக்கு நேராக எப்ராயிம் நிறுத்தினான். தகப்பன் என்ன பண்ணிட்டாரு, அப்படியே கையை கிராஸ் பண்ணிட்டார். இப்படி ஒரு சிலுவை வடிவிலே கைய வச்சு எப்ராயிம் மேல வலது கையையும் மனாசே மேல இடது கையும் வச்சிட்டான். உடனே இந்த யோசேப்பு பாருங்க, அதை பிடிச்சு மாத்திட்டான். அந்த வலது கைய பிடிச்சு, அப்பா அப்படி இல்லை, இவன் தான் மூத்தவன், இவன் மேல வலது கைய வைங்க. தகப்பன் சொன்னா, எனக்கு தெரியும் மகனே, எனக்கு தெரியும். அழகான வார்த்தை. எப்பா உன்னுடைய எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எனக்கு தெரியும்ப்பா, எல்லாம் தெரியும். ஆனா இப்பொழுது இங்க ஒரு கர்த்தருடைய திட்டம் நிறைவேறுறது. அன்னைக்கு சிலுவையிலேயே நிறைவேறின போலப்பா, என் கையை இதோ சிலுவை வடிவில் வைத்து ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. என்ன ஆச்சரியம் பாருங்கள். இவன் அந்த ஆசீர்வாதத்திற்கு யோசேப்பினுடைய கணிப்பின்படி தகுதி இல்லை. இவன் செகண்ட், ஆல்வேஸ் ஹி ஷுட் பி செகண்ட். அந்த ஞானமுள்ள யோசேப்பை இப்படி கணிச்சிருக்கிறார். ஆனா தேவன் என்ன கணிச்சிருக்கிறார்னா, மனாசே விட அவனும் பெருகுவான், அவனை விட அதிகமா பெறுகிறது இந்த எப்ராயீம். அல்லேலூயா. என்ன அழகா இருக்குது, மனித திட்டத்தின் மேல் தேவ திட்டம் எப்படி செயல்படுத்தப்படுகிறது. எத்தனை சம்பவங்கள் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எப்ராயீம் பெற்ற தேவ கிருபை, பிகாஸ் ஆஃப் த கிராஸ்ட் ஹேண்ட்ஸ் ஆஃப் ஜேக்கப். அழகா இருக்கிறது. அதே மாதிரி இன்னைக்கு நாமெல்லாம் பிதாவானவருக்கு பிள்ளைகள்னு சொல்லக்கூடிய ஒரு கிருபையை பெற்றோம்னா, அது வந்து அன்றைக்கு கொல்கத்தா மலையிலே ரெண்டு மரங்கள் அப்படியே கிராஸ் ஆக ஒன்றோடு ஒன்று இப்படி இணைக்கப்பட்டு அதுல இயேசு சிலுவையில மரித்ததனால் நமக்கு கிடைத்த கிருபை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தகப்பனால் முதல்வனாக்கப்பட்ட திட்டமிட்டப்பட்டிருந்த மனாசையை இரண்டாவதாக வைத்துவிட்டு, தகப்பனால் இரண்டாம் ஸ்தானத்திலே வைக்கப்பட்டிருந்த எப்ராயிமை தூக்கி முதல் ஸ்தானத்திலே கர்த்தர் வைத்தார். தேவனுடைய திட்டம் தான் நடக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை குடும்பத்துக்குள்ளே அல்லது வேலை ஸ்தலத்தில் ப்ரமோஷன் லிஸ்ட்ல நீங்க உங்களுடைய அதிகாரிகளால் செகண்ட் ரேங்க்ல தேர்ட் ரேங்க்ல வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனா சிலவேளை ஆச்சரியமாக கர்த்தர் உங்களை ஃபர்ஸ்ட்ல கொண்டு வந்துருவார். அது கர்த்தருடைய அழகான திட்டம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் செய்ய நினைத்ததை மனுஷனால மாற்ற முடியாது. அதுதான் என்னுடைய செய்தி. மனித திட்டத்திற்கு மேல் நிறைவேறுகிற தேவ திட்டம். அல்லேலூயா. The plan of God will always prevail over the plan of man. அது சந்தேகமே கிடையாது. மனித திட்டம் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதே அதற்கு மேலாக கர்த்தருடைய திட்டம் வந்து அதை, கர்த்தருடைய திட்டத்தை அவர் அழகாய் செயல்படுத்துவார். உங்க வாழ்க்கையிலையும் இன்றைக்கு அப்படி ஒரு ஸ்டார்டிங், ஒரு பிகினிங் உண்டாக போகிறது. இன்று முதல் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இன்று முதல் அந்த வாக்கு தத்துவத்தின் நிறைவேறுதலை நீ காண்பாய். இன்று முதல் நீ உன் மூலமாக ஒரு பெருக்கமும் ஆசீர்வாதமும் கடந்து வரும். இன்று முதல் இரண்டாம் ஸ்தானத்தில் இருக்கிற நீ முதல்வனாக்கப்படுவாய். அல்லேலூயா. இது கர்த்தரால் ஆகும். அதை அவருடைய வலதுகரம் செய்யும். எப்படி யாக்கோபுடைய வலதுகரம் அந்த எப்ராயீம் மேல் கிருபையாய் வைக்கப்பட்டு அவனை உயர்த்தினதோ, அதே போல கர்த்தருடைய வலதுகரம் இன்று உன் தலையின் மேல் வைக்கப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வலதுகரம் உன்னை உயர்த்துகிற கரம். கர்த்தருடைய வலதுகரம் உனக்காக பராக்கிரமம் செய்யக்கூடிய கரம். கர்த்தருடைய வலதுகரம் உன்னை தாங்குகிற கரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை பலப்படுத்தி உன்னை சகாயம், உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னார். தாங்குகிற கரம், ஏந்துகிற கரம், உயர்த்துகிற கரம். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு உயர்வுக்கு நீ ஆயத்தமாகிறாய். கர்த்தர் உன்னை ஒரு உயர்வுக்கு குறித்து வைத்திருக்கிறார். திடீரென்று நீ எதிர்பாராத ஒரு உயர்வு உனக்கு வரும். நீ அதற்கு உன்னுடைய உள்ளத்தை திடப்படுத்து.
அதான் முக்கியம். தரமையும் தாளந்தும் கர்த்தர் தருவார். எவ்வளவு உயர்த்துகிறாரோ, எந்த பதவியில வைக்கிறாரோ, எந்த வேலையை கொடுக்கிறாரோ, எந்த பொறுப்பை கொடுக்கிறாரோ, அதையெல்லாம் செய்யக்கூடிய திறமையும் தாளந்தும் கர்த்தர் தருவார். ஆனா நீங்க உங்க இருதயத்தை எதுக்கு ஆயத்தப்படுத்தணும்னா, என்னை கர்த்தர் எவ்வளவு உயர்த்துகிறாரோ அவ்வளவாய் அவர் பாதத்துல நான் தாழ்மைப்படணும். அதுதான் இங்க வேண்டிய பக்குவம். என்னை கர்த்தர் எவ்வளவு ஆசீர்வதித்து உயர்த்தி வைக்கிறாரோ அவ்வளவுத்துக்கு நான் கர்த்தர் பிரியமா நடக்கணும். அல்லேலூயா. இதுதான் இங்க இங்க வேண்டியது. யோசுவா பார்த்து அதான் கர்த்தர் சொன்னார். யோசுவா, நீ மோசையுடைய நியாய பிரமாணத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்து போகாதபடி கவனமாயிரு, கவனமாயிரு. நீ கவனமா இருக்க வேண்டிய இடம் என்னன்னா, வசனத்தை விட்டு மாறக்கூடாது, கர்த்தரை விட்டு விலகிற கூடாது. இதுலதான் கவனமாயிரு. யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா. எரிகோ யுத்தம் வரும்போது அதை பத்தி பார்க்கலாம். இப்ப நீ கவலைப்படாத, வரும்போது நீ என்னை நோக்கிப்பார், எரிகோவுக்கு ஒரு திட்டம் தருவேன். ஆயி பிரச்சனை வரும்போது என்னை நோக்கிப்பார், ஆயிக்கு விடுதலைக்கு ஒரு ஒரு பிளான தருவேன். கிபியோன் பட்டணத்திலே 5 ராஜாக்கள் 7 ராஜாக்கள் எல்லாம் சேர்ந்து வரட்டும், நீ பயப்படாத. அந்த சமயத்துக்கு அதுக்குள்ள திட்டத்தை தருவேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திட்டம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திட்டம் அந்த நேரத்துல கொடுப்பார். இப்பவுமே கிடந்து ஐயோ என்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. Praise the Lord. We can cross over the bridge when it comes near to us. அந்த பிரிட்ஜ் நம்ம கிட்ட, அந்த பாலம் நம்ம கிட்ட வரும்பொழுது அதை எப்படி கடக்கலாம்னு யோசிக்கலாம். இப்பவுமே இருந்தா அங்க ஒரு பாலம் இருக்கேன்னு யோசித்துக்கிட்டு இருந்தா ஒரு பொழுதும் கடக்க முடியாது, நடக்கவும் முடியாது. அதனால நீங்கள் பிரச்சனைகளை கண்டு பயப்படாதீங்க. இந்த பெரிய பொறுப்பை நான் எப்படி நிறைவேற்றுவேன் என்று நீங்க சிந்திக்க வேண்டிய தேவையில்லை. கர்த்தர் உன்னை அபிஷேகிக்கும் பொழுது, கர்த்தர் உன்னை அதில் உயர்த்தி வைக்கும் பொழுது, அந்த கிருபையும் அந்த தாளந்துகளும் அந்த திறமைகளும் அந்த வரங்களும் அங்கே தருவார். அல்லேலூயா. இந்த யோசேப்பு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன், ஆடு கூட ஒழுங்கா மேய்க்க மாட்டான். அவன் அப்பாட்ட வந்து ரிப்போர்ட்டிங் தான் பண்ணிக்கிட்டு இருப்பான். அன்னைமாரெல்லாம் மேய்ச்சிட்டு இருப்பாங்க. இவன் போய் போத்திபார் வீட்டுல எவ்வளவு ஷைன் பண்ணான். போத்திபார் வீட்டுல ஹவுஸ் கீப்பிங் எப்படி செய்யணும், எப்படி அதெல்லாம் அட்மினிஸ்டர் பண்ணணும், மேனேஜ்மெண்ட் பண்ணணும், இவனை எங்கெந்தையா படிச்சான். கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்த பொழுது கர்த்தர் கொடுத்த கிருபை. அல்லேலூயா. அடுத்த ஸ்டெப்பு, எகிப்து என்ற அன்றைய வல்லரசு நாட்டை ஆளுகை செய்கிறான். ராஜாங்கம் எப்படி இவனுக்கு தெரியும்? தேவன் கொடுத்த ஞானம். தானியல் என்பவன், அவன் ஓரளவு நல்ல பையன் தான், வாலிபன். ஆனா அவன் பாருங்க, அந்த 5 சக்கரவர்த்திகளுக்கு ஆலோசனைக்காரனா இருந்தவன், பிரதானிகளுக்கு பிரதானியா இருந்தவன். இந்த ஞானம் எங்கிருந்து வந்துச்சு? அவனை பொறுப்புல வைக்கும் பொழுது கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அதனால அதுக்கு பயப்படாதீங்க. நீங்க எதுக்கு கவலைப்படணும்னா, நான் எவ்வளவு ஆண்டவர் உயர்த்துறாரோ வசனத்தை விட்டு போயிடக்கூடாது, கர்த்தரை விட்டு போயிடக்கூடாது. எவ்வளவு உயர்த்துறாரோ அவ்வளவு நான் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படணும், மக்களுக்கு முன்பாக ஒரு மனத்தாழ்மை உள்ளவனா நடந்து கொள்ளணும். இந்த மாதிரி இதய பக்குவத்தை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்ம வேலை. அவர் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. எப்ராயுமே உனக்கு ஒரு உயர்வு காத்திருக்கிறது, நீ கர்த்தருக்கு பிரியமாயிரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்ததாக பாருங்கள், ஈசாய் வீட்டிலே சாமுவேல் தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு. ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கிறாரு. ஈசாய், உங்க பிள்ளைகளை எல்லாம் வர சொல்லுங்க, ஒவ்வொருத்தரா எனக்கு முன்னாடி கடந்து போக சொல்லுங்க, கர்த்தர் யாரை காட்டுவார் என்று சாமுவேல் அப்படியே பார்த்துக்கிட்டு ஆவியிலே அவர் அப்படியே ஒரு இதோடு இருக்கிறார், ஆண்டவரோடு உள்ள தொடர்பிலேயே இருக்கிறார். அப்போ முதல் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இவங்க எல்லாம் சவுலுடைய ஆர்மியில போர் வீரர்கள், பெரிய போர் வீரர்கள். அப்போ ஈசாயும் நினைச்சிருப்பாரு, இந்த 3ல ஒன்னுதான் செலக்ட் ஆகும். சாமுவேல் கூட நினைச்சிருப்பாரு, ஆமா இவன் 3 பேர்ல ஒருத்தன் தான் சொல்லி நல்லா மேலையும் கிளையும் பார்த்திருப்பாரு. ஆனா ஆவியில நடத்துதலே இல்லை. இப்படியே போய் போய் 7 பேரையும் கடத்தி விட்டாச்சு, ஒருத்தன மேலேயும் ஆவியில நடத்துதல் இல்லை, தேவனுடைய நடத்துதல் வரல. சாமுவேலுக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆயிட்டு, என்ன இது? ஆனா உன்ன சுதாரிச்சுட்டு கேட்டாரு, ஈசாய் இது அவ்வளவுதானா, 7 பிள்ளைகள் தானா? அவ சொல்ல, ஒருத்தங்க கூட இருக்கான், ஒருத்தங்க கூட இருக்கான். எங்கயா இருக்கான்? அது அவன் காலையிலேயே அங்க காட்டுக்கு அனுப்பிட்டேன். உன் வீட்டுக்கு தீர்க்கதரிசி வந்திருக்காரு ஐயா, நாடே பிரசித்தப்பட்ட தீர்க்கதரிசி. வீட்டுல விருந்து நடக்குது,
The power put a pine and a leave good than he whittle of a gavenda. I want to put you under you on the art in a period Monday. I want a gay, conjam article in the Bible age. You conjan and give you bullivers, you bottom the other on a gay. Are they going to the pine and you put tamparna? Taupanal Yenikele, Vaikapada, or Payenda in the Tavi and the Solagara Payan. Taupan in Parvail, Vodaka Padama. The Virum the game and like Rikunan of Simula. The Samuel Tirkatarsi Vitukan, the Payanga Rikunan of Simula. Poda. இப்படி ஒரு வீட்ல நடக்குமா? இப்படி ஒரு பிள்ளைய தவபன் நடத்துவாரா? அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை தாவீது. அவனை பாருங்க, ஒன்று சாமுவேல் 16:10 நாம் பார்க்கின்றோம். ஸ்தோத்திரம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை. ஸ்ட்ராங் அடிச்சிட்டார். கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று கேட்டான். அதுக்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருத்தன் இருக்கிறான். எல்லாருக்கும் இளையவன், எல்லாருக்கும் இளையவன். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும், நான் பந்தி இருக்க மாட்டேன். தகப்பன் அவன் இல்லாம இங்க பந்தி நடக்கட்டும்னு அவன் அங்க அனுப்பி விட்டா, சாமுவேல் சொல்ல, அவன் வராம எனக்கு பந்தியை தொடங்க கூடாதுன்றார். அல்லேலூயா! என்ன அழகா இருக்கு பாத்தீங்களா? தேவ திட்டம், உன்னை பந்திக்கே இல்லாம விட்டுட்டாங்க ஐயா. ஆனா கர்த்தர் சொல்ல, அவன் இல்லாம இங்க பந்தியை தொடங்க கூடாதுங்கிறார். ஆமென். எவ்வளவு அழகான தேவன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. சின்ன பையனை உட்கார்ந்துட்டு அபிஷேகம் பண்ணிடாதப்பா, எழுந்து அபிஷேகம் பண்ணு. ஆளு சின்ன பையன்தான், இவன் தான் நான் தெரிந்து கொண்டவன். அல்லேலூயா! என்ன அழகான சம்பவம்! நீங்கள் தான் அந்த தாவீது. அதான் இன்றைய தேவ செய்தி. நீங்கள் தான் அந்த தாவீது. சில காரியங்களுக்கு நீங்க விடப்பட்டுறீங்க, உங்களை கண்டு கொள்ளுகிறது இல்ல. இந்த விருந்துக்கு, இந்த பந்திக்கு, இந்த முக்கியமான சம்பவத்துக்கு அவர் அங்க இருப்பார். அப்படி விட்டுறாங்க சிலர். இந்த மாதிரி கண்டு கொள்ளப்படாமல் விடப்பட்டிருந்தாலும் கர்த்தர் உங்களை தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா! லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். அவளைத்தான் அந்த பிதாக்களின் வரிசையில ஆண்டவர் கொண்டு வந்தார். அதே மாதிரி தாவீது அற்பமாய் எண்ணப்பட்டு தகப்பனின் பார்வையில ஒதுக்கப்பட்டான். அந்த அவன் மேலதான் ராஜ அபிஷேகம் வந்தது. அல்லேலூயா! ராஜ அபிஷேகம் மட்டுமல்ல, ராஜரீக உடன்படிக்கை அவனோடு கத்த செய்தார். காலமெல்லாம் அவனுடைய பிள்ளைகள் ராஜாங்கத்தில் இருந்தார்கள். இப்படி அந்த கோத்திரத்திலே, அந்த தாவீது குடும்பத்திலே இயேசு கிறிஸ்துவும் தாவீதின் குமாரனாக வந்து பிறந்தார். இதுக்கெல்லாம் அந்த காரணமான அந்த தாவீது ஒரு ஒதுக்கப்பட்ட பையனாக கிடந்தான். இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யார் யார் இருக்கிறீர்கள்? எந்த காரியத்துல ஒதுக்கப்பட்டிருக்கீங்க? எந்த காரியத்துல வேதனையோடு இருக்கீங்க? அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிற உனக்கு தான் ஒரு ராஜ அபிஷேகம், ஒரு பெரிய உயர்வு, ஒரு பெரிய பெருக்கம், ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய வாக்கு தத்துவம் உன் மேலதான் இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேரோடு கர்த்தர் இதை திட்டமா பேசுறாரோ உங்களுக்கு தான் அது. நீங்க அதை ரிசீவ் பண்ணுங்க, அதை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். எல்லாரும் இப்பொழுது கண்களை மூடி கர்த்தரை ஊக்கமாக கருத்தாக நோக்கி பாருங்க. ஏன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு வருகிறது. இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில இன்னைக்கு செயல்பட தொடங்குகிறது. பரலோகத்தினுடைய திட்டம் இந்த பூலோகத்தில் உள்ள திட்டத்துக்கு மேலாக செயல்பட தொடங்குகிற நாள் இந்த நாள். உன் தகப்பனுடைய திட்டத்துக்கு மேலாய், உன்னுடைய சொந்தக்காரருடைய திட்டத்துக்கு மேலாய், உன் சொந்த திட்டத்துக்கு மேலாய், என் தேவனுடைய திட்டம் உன் வாழ்விலே செயல்படுத்தப்பட ஆரம்பமாகிற நாள் இந்த நாள். அல்லேலூயா! குறித்திடும் வேளை உயர்த்திடுவான், கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோ. குறித்திடும் வேளை உயர்த்திடுவான், கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோ. தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திட
ஆய் தீரப்போ தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திட வாய் தீரப்போ தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே துதிகள் நடுவே சேனை தம் மகிமையோடு இறங்க துதிகள் நடுவே கர்த்தர் தங்க துதசேனை தம் மகிமையோடு இறங்க தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே தெரிந்தெடுத்தார் தம் மகிமைக்கென்றே பரிந்துரை தீடுவார் பிழை தீடுவோம் தெரிந்தெடுத்தார் தம் மகிமைக்கென்றே செய்ய தொடங்க போகிறார் ஆமென் உன்னை முழுவதுமாய் கர்த்தருடைய பாதபீடத்திலே ஆமென் உன்னை முழுவதுமாய் கர்த்தருடைய பாதபீடத்திலே கொடுத்து நீ இதற்காக ஆயத்தப்பட வேண்டும் நீ இதற்காக ஆயத்தப்பட வேண்டும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவன் உனக்காக கிரியை செய்கிறவர் தேவனுடைய வாழ்வில் செய்ய நினைத்ததை செய்ய போகிறார் ஓ இன்று கர்த்தருக்கு உன்னை அர்ப்பணித்துக் கொடு கர்த்தருக்கு உன்னை அர்ப்பணித்துக் கொடு கர்த்தருடைய வல்லமை உன்னிலே கிரியை செய்யட்டும் கர்த்தருடைய திட்டம் உன்னிலே கிரியை செய்யட்டும் ஓ உன்னை உயர்த்துகிற தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் உன்னை பெருக பண்ணுகிற தேவன் உன் மூலம் ஒரு பெருக்கத்தை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வரப்போகிற தேவன் உன் மேல் இருக்கிற வாக்குத்தத்தை நிறைவேற்ற போகிறவர் உன் மேல் ராஜரீக அபிஷேகத்தை ஊற்றுகிறவர் ஹல்லேலூயா பெற்றுக்கொள் 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 தேவ கிருபையை பெற்றுக்கொள் தேவ சிநேகத்தை பெற்றுக்கொள் தேவ தெரிந்து கொள்ளுதலை பெற்றுக்கொள் தேவனுடைய அபிஷேகத்தை நாமத்தில் சிந்தனையில் இருக்கிற தடையான கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக உணர்ச்சியில் இருக்கிற தடுமாற்றங்கள் மாற்றப்படுவதாக ஆத்மாவில் இருக்கிற கரைகளும் திரைகளும் அங்கே மாற்றப்படுவதாக கர்த்தருக்கு ஒரு ஆசீர்வாத பாத்திரமாய் அபிஷேக பாத்திரமாய் ஆம்பே கர்த்தருக்குள் கிருபை பெற்ற பாத்திரமாய் எழும்பும்படி தேவன் கிருபை செய்வாராக அன்புள்ள பரலோக பிதாவே நல்ல தகப்பனே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் உம்முடைய கிருபைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா மனித திட்டம் ஒன்றாய் இருக்க அதன் மேலே தேவ திட்டம் வந்து செயல்படுகிறதை குறித்து வேதத்தில் 5 சம்பவங்களை நாங்கள் தியானித்தோம் இன்னும் எத்தனையோ இடங்களில் நீர் அதை எங்களுக்கு எழுதி காட்டி இருக்கிறீர் இன்று எங்கள் வாழ்விலே அதை நடப்பிக்க போகிறதற்காய் கொடான கொடி சோத்திரம் ஐயா இந்த வார்த்தையை கேட்பதற்கென்றே நீர் சிலரை முன்குறித்து வைத்திருந்ததற்காய் ஸ்தோத்திரம் அந்த வார்த்தை அவருடைய வாழ்விலே இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம் அவள் நினைத்திராத ஆசீர்வாதங்கள் வரப்போகிறதற்காய் நன்றி அவள் நினைத்திராத பெருக்கம் வரப்போகிறதற்காய் நன்றி உமது ராஜ்யத்தில் பெருக்கத்துக்கு இவர்களை நீர் காரணகர்த்தாவாய் வைக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஆமேன் தேவ ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாய் தேவ அபிஷேகத்துக்கும் ராஜரீகத்துக்கும் ஆளுகைக்கும் பாத்திரவான்களாக அநேகரை நீர் எழுப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம் முன்குறித்தவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்கள் மேல் நீர் உமது கிரியைகளை இன்று பலமாய் நடத்தும் என்று கெஞ்சுகிறோம்
எந்த உள்ளமும் இதற்கு ஒரு ஒரு விலகி போன உள்ளமாய் மாறிவிடக் கூடாது. எல்லா உள்ளங்களும் இதற்கு திறக்கப்பட்ட உள்ளமாய் ரிசீவ் பண்ணுகிற உள்ளமாய் ஆமென். அந்த தேவ திட்டத்தில் எழும்பி பிரகாசிக்கிற சகோதர சகோதரிகளாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கிறோம். இந்நாட்களில் தொடர்ந்து எங்களை வழி நடத்துவீராக தகப்பனே. வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரை நினைத்து ஜெபிக்கிறோம். அவள் இன்று படுகிற வேதனைகள் கஷ்டங்களை நீக்கி அவர்களுக்கு சுகம் கொடுப்பீராக தகப்பனே. பலருடைய நெருக்கத்தின் நடுவிலே சில வருடங்களாய் அல்லது பல வருடங்களாய் நெருக்கம் அனுபவிக்கிறவர்கள் இந்நாட்களில் உயர்த்தப்பட போகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. பெரிய காரியங்களை செய்யும். உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கத்துடைய சபையோடும் தொடர்ந்திருப்பதாக, ஆமேன். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, 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 ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்தியம் நித்தியமாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்தி பயன்படுத்துவாராக, ஆமேன்.